இந்தியாவில் இன்று காலை நிலவரப்படி இருநூற்று ஐம்பத்தெட்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இவர்களில் இருபத்தி மூன்று பேர் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டனர் பாதிக்கப்பட்டவர்களில் மொத்தம் முப்பத்து ஒன்பது பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் தில்லி கர்நாடகம் மகாராஷ்டிரம் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவர் என மொத்தம் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கோவிட் உறுதி செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் முப்பத்தி மூன்று பேருக்கும் தில்லியில் இருபத்தி ஐந்து பேருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி மூன்று பேருக்கும் ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகத்தில் தலா பதினைந்து பேருக்கும் கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்முவில் தலா நான்கு பேருக்கும் தமிழ்நாடு உத்தராகண்ட் ஆந்திரா ஹரியானா மாநிலங்களில் தலா மூன்று பேருக்கும் கோவிட் பாதித்துள்ளது இது தவிர ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் மேற்கு வங்கத்தில் தலா இருவருக்கும் சத்தீஸ்கர் புதுச்சேரி சண்டிகர் மாநிலங்களில் தலா ஒருவருக்கும் கோவிட் பாதிப்பு உறுதியாகியுள்ளது ஹரியானாவில் கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐந்து பேருக்கு மேல் ஓரிடத்தில் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவிட் பாதிப்பை அடுத்து சபரிமலையில் பக்தர்கள் வருகைக்கு தடை விதிக்குமாறு தேவசம் போர்டை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ஆண்டுதோறும் நடைபெறும் பத்து நாட்கள் திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இந்த திருவிழாவுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே சபரிமலையில் அமைந்துள்ள பட்டணந்திட்டா மாவட்டத்தில் ஒன்பது பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக இருநூற்று ஐம்பத்தி மூன்று பேரும் ஓரளவு தொடர்பில் இருந்து ஐநூற்று பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றனர் ஜம்மு காஷ்மீரில் கோவிட் பாதிப்பை அடுத்து அத்தியாவசிய பணியில் உள்ள அரசு ஊழியர்களை தவிர மற்ற அரசு ஊழியர்கள் அனைவரும் சுழற்சி முறையில் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் என்ற அடிப்படையில் பணிக்கு வருமாறு யூனியன் பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிராவில் கோவிட் தொற்றை தடுக்கும் விதமாக அரசு அலுவலகங்களில் குளிர்சாதன வசதி பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மாநில அரசு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளது பிரபல பாலிவுட் பாடகி கணிகா கபோருக்கு கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் இங்கிலாந்தில் இருந்து லக்னோவுக்கு வந்தபோது கோவிட் அறிகுறி காணப்பட்டது அதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவருடன் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்யந்த் சிங் கலந்து கொண்டது தெரியவந்துள்ளது இதையடுத்து துஷ்யந்த் சிங் தனிமைப்படுத்தப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் கனிகா கபூர் மீது அலட்சியம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காதது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு எளிமையான தூய்மை பழக்கங்களை பொதுமக்கள் கடைபிடிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கிப் பழகுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோவிட் தொடர்பான தகவல்கள் பெற தேசிய அளவில் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஆறு என்ற தொலைபேசி எண்ணையும் மாநில அளவில் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணையும் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது